வணக்கம் நேயர்களே, நெல்லை நெய்பர்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரோட்டு கடையில் கிடைக்கிற வெஜிடபிள் சூப்பை நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். சூப்பு செய்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன். இதில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். கூடவே 2 டம்ளர் சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை ஊற்றிக்கிறேன். அரை வெங்காயம் பொடிசு பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியும் 4 பல்லு பூண்டும் தட்டி வச்சுருக்கேன். இதை இப்போ சேர்த்துடலாம். அடுத்தது அரை கேரட் சின்ன சின்னதாக நறுக்குனது, 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 குழிக்கரண்டி ஸ்வீட் கார்ன், 1 5 பீன்ஸு பொடி பொடியாக நறுக்குனது, கோஸ் பொடி பொடியாக நறுக்குனது 1 குழிக்கரண்டி, பச்சை பட்டாணி 1/2 குழிக்கரண்டி, மிளகு ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன். இந்த மிளகு ஜீரகப்பொடி வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். குக்கரை மூடி விசில் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. நல்லா ப்ரெஷர் அடங்கியிருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். சூப்பு கட்டி ஆகிறதுக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறியாச்சு. இப்போ ஒரு கொதி கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிச்சு. சூப்பு நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரோட்டு கடையில் கிடைக்கிற வெஜிடபிள் சூப்பை நம்ம ஈஸியாக வீட்டிலையே செஞ்சிட்டோம். இதை சர்வ் பண்ணும்போது பொடிசு பொடிசாக அரிஞ்ச வெங்காயமும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் பொரிச்ச காணையும் சேர்த்து சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி வெஜிடபிள் சூப்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.